ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாம் மேத். 9ஆம் வகுப்பு கணிதம், இயற்கணிதம் பாடம். அதில் வந்துட்டு எடுத்துக்காட்டு எண் 3.46 பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டு வந்துட்டு ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கான வரைபடம் வரைவது, அதற்கு தீர்வு காணும் முறையை சார்ந்தது. சரியா பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினில் இரண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இரண்டு சமன்பாடுகளுக்குரிய தீர்வு தான் நம்ம இந்த வரைபடம் மூலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா பாருங்கள், இப்போ முந்தின எடுத்துக்காட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த சமன்பாடு இது போல் கொடுத்துருப்பாங்க, நம்ம இந்த அமைப்பில் மாற்றியிருப்போம். இப்போ இந்த இரண்டு ஒருங்கமைந்த சமன்பாட்டில் ஒன்றை வந்துட்டு y ஈக்குவல் டுனே கொடுத்துட்டாங்க, இரண்டாவது சமன்பாடை மட்டும் நம்ம அது மாதிரி மாற்றினா போதும். இப்போ முதல் சமன்பாடை நான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது போலவே எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு 2x + 1, இதுதான் முதல் சமன்பாடு. இதுக்குரிய அட்டவணை அமைத்து நம்ம புள்ளிகள் என்ன, வரிசை ஜோடிகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் வந்துட்டு எக்ஸோட மதிப்பு நம்ம ஏதாவது ஒரு 4 மதிப்பு எடுத்துக்கலாம், 5 மதிப்பு எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் 5 புள்ளிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ 0, 0க்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா -1, -2, 1, 2, 5 புள்ளிகள் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2x, இங்கே வந்துட்டு சமன்பாட்டில் முதல் உறுப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து இரண்டாவது உறுப்பு மாறிலி, அதை அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கூட்டி எழுதுறப்ப நம்மளுக்கு ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். சரியா, அப்போ எக்ஸின் 2 மடங்குகள், -2 - -2 - 4, 2 - -1 - 2, 2 - 0 - 0, 2 - 1 - 2, 2 - 4. ஓகே, இந்த 1 வந்துட்டு மாறிலி அப்படிங்கிறனால எல்லா காலத்துலேயும் அந்த மதிப்பு எழுதிக்கிங்க. இப்போ இப்போ 2x + 1, இது ரெண்டையும் சார்ந்து தான் ஒய்யோட மதிப்பு இருக்குது. அப்போ அதுக்கு நேரக்கூடிய மதிப்பையும் ஒய் மாறிலி மதிப்பையும் கூட்டி எழுதலாம். இப்பாருங்க, -4 + 1 இருக்கு, கண்டிப்பாக கழிச்சு எழுதணும். கழிச்சு எழுதுறப்ப பெரிய எண்ணுக்குரிய குறியீட்டை எடுத்துக்கலாம். -4ல் 1 போக 3, அதே போல் இங்கேயும் பெரிய எண் 2, அதுக்குரிய குறியீடு 2ல் 1 போச்சுன்னா 1, 0 + 1 - 1, 2 + 1 - 3, 4 + 1 - 5. ஓகேவா, இப்போ இந்த அட்டவணையை பூர்த்தி செஞ்சிட்டோம். இந்த அட்டவணைக்குரிய புள்ளிகள், வரிசை ஜோடிகள் என்ன அப்படிங்கிறத எழுதலாம். முதல் ஜோடி என்னென்னு பார்த்தீங்கன்னா -2ன்னு எடுக்கிறப்ப -3 கிடச்சிது. சரியா, அப்போ வந்து -2, -3ங்கிறது முதல் ஜோடி. இரண்டாவது ஜோடி -1, -1, 3ஆவது ஜோடி 0, 1, 4ஆவது ஜோடி 1, 3, 5ஆவது ஜோடி 2, 5. இப்போ 5 புள்ளிகள் எடுத்தாச்சு. ஓகே, முதல் சமன்பாடு அதுக்குரிய அட்டவணை, அதுக்குரிய 5 புள்ளிகள் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இரண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம். -4x + 2y = 2, -4x + 2y = 2. சரி, ஓகே, இப்போ நமக்கு y உறுப்பு மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, எக்ஸ் உறுப்பை வலது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 2 ஏற்கனவே இருக்குது, -4x இங்கே வரப்போ +4x. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஒய் மட்டும்தான் வேணும். ஸோ அது கூட இருக்கக்கூடிய கேளுவை நம்ம இங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக வகுக்கலாம். ஓகே, இப்போ வகுத்து எழுதுனா நம்மளுக்கு என்ன சமன்பாடு கிடைக்கிது, 2ஐ 2ஆல் வகுத்தா 1 +4ஐ 2ஆல் வகுத்தா 2. ஓகே, 2x, 1 + 2x. சரியா, பாருங்க, நம்மளுக்கு முதலில் அமைந்த சமன்பாடு என்னென்னு பாருங்கள், 2x + 1. இங்கே என்ன கிடைச்சிருக்கு, 1 + 2x. இதை நம்ம இப்படியும் மாற்றி எழுதலாம், 2x + 1 மாற்றி எழுதினாலும் இரண்டு சமன்பாடுகளுமே ஒன்று தான். சரியா, இப்போ இதுக்கு நம்ம என்ன புள்ளி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இங்கே எடுக்காத புள்ளிகள் வேணால் எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸோட மதிப்பு வித்தியாசம் எடுக்கிறேன். இங்கே வந்துட்டு ஏற்கனவே வந்து 0க்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய 2 புள்ளிகள் எடுத்துட்டோம். இப்போ நம்ம 0 எடுத்துக்கலாம். இங்கே 0க்கு முன்னாடி -3, +3 எடுத்துக்கிறேன். இப்போ 3 புள்ளிகள் மட்டும் இங்கே எடுத்துக்கிறேன். இதில் முதல் உறுப்பு 2x, இரண்டாவது உறுப்பு 1, 2 - -3 - 6, 2 - 0 - 0, 2 - +3 + 6, 1ங்கிற உறுப்பு எடுத்துக்கலாம். அடுத்து இது ரெண்டையும் கூட்டி எழுதுனா கிடைக்கும் நம்மளுக்கு ஒய். பெரிய எண்ணோட குறியீடு எடுத்துக்கோங்க, ஏன்னா இங்கே கழிக்கணும். பெரிய நம்பரோட குறியீடு 6ல் 1 போக 5, இது ரெண்டையும் கூட்டினா 1, இங்கே கூட்டினா 7. சரி, இப்போ இந்த அட்டவணை அமைஞ்சிருச்சு. இப்போ இது இரண்டாவது சமன்பாடு, அதுக்குரிய அட்டவணை. இப்போ புள்ளிகள் எழுதலாம். 3 புள்ளிகள் எடுத்திருக்கோம். -3ன்னு எடுக்கிறப்ப -5 கிடைச்சிது, 0ன்னு எடுக்கிறப்ப 1 கிடைச்சிது, 3ன்னு எடுக்கிறப்ப 7 கிடைச்சிது. சரியா, வேறு வேறு புள்ளிகள் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இரண்டு சமன்பாடுகளுக்கு உரிய புள்ளிகளை நம்ம கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணலாம்.
ஓகே. அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் வந்துட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு, ஒய் அச்சில் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு எடுத்திருக்கேன். அதே போல் கிடைமட்ட அச்சு எக்ஸ்லேயும் செங்குத்து அச்சான ஒய்லேயும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளிகள் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ முதல் சமன்பாட்டுக்குரிய இந்த ஐந்து புள்ளிகளையும் நம்ம கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு புள்ளி -2, -3. இரண்டாவது புள்ளி -1, -1. அடுத்து மூன்றாவது புள்ளி 0, 1 அப்படிங்கிறப்ப இங்கே வந்துடும் 0, 1. அடுத்து 1, 3. அடுத்து நான் ஐந்தாவது புள்ளி 2, 5. சரியா, இப்போ இந்த ஐந்து புள்ளிகளை குறிச்சிட்டோம். ஐந்து புள்ளிகளும் நேர்கோட்டில் அமைதா அப்படிங்கிறத நம்ம ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். இப்போ ஐந்து புள்ளிகள் குறிக்கப்பட்ட ஐந்து புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டில் அமையுது. இதுக்கு நம்ம நேர்கோடு வரைஞ்சிடலாம். இந்த ஐந்து புள்ளிகளையும் இணைத்து நம்ம நேர்கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ இரண்டாவது சமன்பாட்டுக்குரிய புள்ளிகள் போகலாம். இங்கே மூன்று புள்ளிகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மூன்று புள்ளிகளையும் நம்ம வந்துட்டு வேறு மைனால் குறிக்கலாம். அப்போ வித்தியாசப்படுத்தி காட்டுவோம் இல்லையா. சிவப்பு மைனால் குறிக்கிறேன். முதல் புள்ளி -3, -5. -3 எக்ஸ் அச்சில், -5 ஒய் அச்சில். அப்போ இங்கே வருமா -3, -5. சரியா, இந்த புள்ளி வந்துட்டு ஏற்கனவே வரைஞ்ச கோட்டின் மேலே தான் அமையுது. சரி, இரண்டாவது புள்ளி என்னென்னு பார்க்கலாம். 0, 1. எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 1. இது ஏற்கனவே அமைந்த புள்ளி தான், அதனால் அதுவும் சேம். இந்த புள்ளி ரிப்பீட் ஆகுது. சரியா, மறுபடியும் வருது. மூன்றாவது புள்ளி 3, 7. எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 7. இப்போ இதுவும் மூன்றாவது புள்ளியும் அதே நேர்கோட்டின் மீது அமையுது. 3, 7. இப்போ இந்த மூன்று புள்ளிகளையும் இணைச்சி வரைஞ்சோம் அப்படின்னா இதே கோடு தானே வரும், இதே நேர்கோடு தான் வரும். ஏன்னா நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட மூன்று புள்ளிகளுமே ஏற்கனவே முதல் சமன்பாட்டுக்குரிய நேர்கோட்டின் மீதே அமைஞ்சிருக்கு. சரியா, இரண்டாவது புள்ளி, மூன்றாவது புள்ளி. அப்போ நம்ம இரண்டாவது கோடும் எது மேலேயே அமையுது, ஏற்கனவே வரைந்த கோட்டின் மீதே அமைகிறது. ஸோ நான் அந்த புள்ளிகளை இணைச்சி மறுபடியும் சிவப்பு மைனாலேயே கோடு போட்டு தனியாக காட்டியிருக்கேன். இரண்டாவது கோடும் அது மேலேயே அமைஞ்சிருக்குங்கிறதுக்காக. இப்போ ரெண்டு கோட்டுக்குமே பார்த்திங்கன்னா சமன்பாடு ஒன்று தான், ஒய் ஈக்குவல் டு 2x+1. அப்போ சமன்பாடு ஒன்றாக வரும்போது நமக்கு நம்ம வேறு வேறு புள்ளிகள் எடுத்தாலுமே ரெண்டுலேயும் ஒரே கோட்டின் மீது தான் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இரண்டு கணக்குகள் பார்த்தோம். எடுத்துக்காட்டு 3.44, எடுத்துக்காட்டு 3.45. இந்த இரண்டு எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா முதல் எடுத்துக்காட்டில் கட் பண்ணிக்கிற புள்ளி தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், சொல்யூஷன், அதாவது தீர்வுன்னு சொல்லியிருந்தோம். சரியா, இரண்டாவது கணக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரண்டு என்னது இணை கோடுகள் அமைஞ்சது, ரெண்டும் எந்த புள்ளியிலையும் சந்திக்காது, இதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு தீர்வு. இது மாதிரி ஒரு புள்ளியில் சந்திச்சது அப்படின்னா ஒரு தீர்வு. இரண்டு இணைக்கோடுகள் அமைஞ்சதுன்னா அதுக்கு தீர்வு இல்லை. இப்போ மூணாவது டைப்பில் பார்த்திங்கன்னா இது வித்தியாசமாக இருக்குது. இரண்டு நேர்கோடுகளும் ஒரே புள்ளியில் அமைஞ்சு ஒரே நேர்கோடாக அமைஞ்சிருக்கு. அப்போ எல்லா புள்ளிகளிலையுமே சந்திச்சுக்குது இல்லையா. இரண்டு கோடுகள் இந்த கோட்டின் மீது என்னென்ன புள்ளிகள் இருக்கோ அந்த புள்ளிகள் அனைத்துமே சந்திக்கக்கூடிய புள்ளிகள் தான். அப்போ தீர்வுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு புள்ளி மட்டும் தீர்வாகாது, எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட கணக்குக்கு எண்ணற்ற தீர்வுகள் அமையும். தெர்ஃபோர் கொடுக்கப்பட்ட ஒருங்கமைந்த சமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன. எண்ணற்ற தீர்வுகள்னா என்ன, எண்ணில் அடங்காத, நம்ம எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு தீர்வுகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இரண்டு கோட்டின் மீதும் எண்ணற்ற புள்ளிகள் இருக்கு இல்லையா. அது வந்துட்டு இது நம்ம வந்து குறிச்சிருக்கிறது ஒரு சில புள்ளிகள், குறிக்கப்படாமல் இருக்கிறது இதுவும் ஒரு புள்ளி இதுவும் ஒரு புள்ளி, இப்படி ஒவ்வொரு புள்ளிகளும் தீர்வுகளாகும். ஏன்னா எல்லா புள்ளிகளுமே இந்த இரண்டு கோடுகள் சந்திக்கின்றன. ஸோ கொடுக்கப்பட்ட ஒருங்கமைந்த சமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.